ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேண்ட்ரில் எப்படி செய்யறதுதான் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க ரொம்பவே கம்மியான திங்ஸ் தான் செஞ்சிருக்கேன் இது ரொம்பவே பவர்ஃபுல் கூட இது இருந்தால் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யறேன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு கட்டை வேணும் பார்த்திங்கன்னா மாப்பு கட்டை அதை தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு பேரிங் எடுத்துக்கோங்க அதை நம்ம முன்னாடி ஃபிட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சீவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை முன்னாடி ஃபிட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபிட் பண்ணிட்டேன் நான் ஃபிட் பண்ணியிருக்க மாதிரியே ஃபிட் பண்ணுங்கள் மேலே ஃபிட் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரூ போட்டு ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சிருங்க அப்புறம் பாருங்கள் நான் டாட் வச்சுருக்க இடத்துல நம்ம ஆணி வச்சு அடித்து அந்த இடத்துல தான் நம்ம ட்ரில்லிங் பிட் மாட்டணும் அதுவும் நம்ம பண்ணிடலாம் இப்போது இப்போ பாருங்கள் நான் ஆணி அடித்து கொஞ்சம் ஓட்டையாக்கி அதில் இந்த மாதிரி ட்ரில்லிங் பீட்டில் ஃபிட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கயிறு போட்டு சுற்றுற மாதிரி தான் இந்த ட்ரில்லிங் மிஷின் மேக் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த இடத்துல கொஞ்சோண்டு சீவிக்கலாம் பாருங்கள் நான் சீவி இருக்கேன் இந்த மாதிரி தான் சீவணும் நீங்கள் இப்போ நம்ம இதை கயிறு போட்டு சுற்றுறதுக்கு சும்மா கயிறு போட்டு சுற்ற முடியாத அதுக்கு ஒரு ஹேண்டில் வேணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இதை தான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது சுற்றுறக்கு நம்ம கயிறு வேணும் அது பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபேண்டில் இருக்கிற நாடா கயிறு தான் எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹோல் வழியாக விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் விட்டு எடுத்துட்டேன் இப்போ இந்த பக்கம் ஹோலி வச்சு க கட்டிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்பாக கட்டிடக்கூடாது கொஞ்சம் லூஸாக கட்டணும் அப்போ தான் நம்ம அந்த ட்ரில்லிங் இதை வச்சு இது பண்ணும்போது அது கரெக்டாக நல்லா டைட்டாக இருக்கும் ரொம்ப இதாக போட்டுட்டோம்னா அதை நம்ம உள்ளேயே செட் பண்ண முடியாது இப்போ நான் எல்லாம் பண்ணியாச்சு இது எப்படி அறுக்கிறதுன்னு வாட்டர் போடுறதுன்னு காட்டுறேன் இதோ இந்த மாதிரி தான் நம்ம லாக் பண்ணிக்கணும் அந்த இதை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ட்ரில்லிங் மிஷின் தெரியும் ஏன்னா இது பழங்காலத்தில் இருக்கிற ட்ரில்லிங் மிஷின் பாருங்க வாட்டர் போட்டுருச்சு பின்னாடி பக்கம் காட்டுறோம் பாருங்க ஸோ நம்ம ட்ரில்லிங் மிஷின் ஒர்க் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஓகே பாய்